மதுரை அருகே கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக குடில்கள் தயாரிக்கும் பணியில் கைவினை தொழிலாளர்கள் விறுவிறுப்புடன் ஈடுபட்டுள்ளனர் கிறிஸ்துமஸ் என்றால் அனைவருடைய நினைவிற்கும் வருவது வண்ண வண்ண ஸ்டார் விளக்குகள் வகை வகையான கேக்குகள் மற்றும் கிறிஸ்து பிறப்பை விளக்கும் குடில்கள் தான் வரும் இருபத்தைந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகையின் போது இயேசு பிறப்பை விளக்கும் வகையில் கிறிஸ்துவர்கள் தங்களது வீடுகளில் குடில்கள் அமைப்பது வழக்கம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் இந்த குடில்களில் குழந்தை இயேசு மேரி இடையர்கள் ராஜா ஆடு மாடு ஒட்டகம் என அனைத்து காட்சிகளையும் உணர்த்தும் பொம்மைகள் இடம்பெற்றிருக்கும் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் இரு வாரங்களே உள்ள நிலையில் குடில்களில் வைக்கும் பொம்மைகள் தயாரிக்கும் பணியில் மதுரையைச் சேர்ந்த விழாச்சேரி கிராமத்தில் கைவினை தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மொத்தம் பதினெட்டு வகையான பொம்மைகள் இங்கு தயாரிக்கப்பட்டு வண்ணம் தீட்டப்பட்டு விற்பனைக்கு அனுப்பும் பணியும் விறுவிறுப்பாக நடைபெறுகிறது குடில் செட்டு எல்லாமே மாதா மூணு ராஜாக்கள் மாடு ஒட்டகம் எல்லாமே இருக்கும் செட்டு வாரியா இருக்கு மூணு இஞ்சி நாலு இஞ்சி அஞ்சு இஞ்சி இப்படி எட்டு பத்து செட்டு பத்து இஞ்சி வரைக்கும் இருக்கு தங்கள் வீடுகளில் குடில்களை அமைக்கும் கிறிஸ்தவர்கள் சிலர் இதுபோன்ற பொம்மை தயாரிக்கும் இடங்களை நேரடியாக தேடி வந்து வாங்கி செல்கின்றனர் கிறிஸ்துமஸ் வரபோது குடி வைக்கிறதுக்காக இங்கே பொம்மைகள் வாங்குறதுக்காக வந்திருக்கும் பிளாஸ்டர் பண்றதுனால ரொம்ப நல்லா இருக்கு வெளியே வந்து நிறைய சொல்றாங்க ரேட் வந்து பட் இங்கே வந்து ரொம்ப கம்மியா இருக்கு செய்யற இடம்ன்றதுனால ரொம்ப நல்லா இருக்கு இந்த பொம்மைகள் உள்ளூரில் மட்டுமின்றி கேரளாவிற்கும் அதிக அளவில் விற்பனைக்கு அனுப்பப்படுவதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர்